இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோல என்ன சினிமா அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்ம சியான் விக்ரம் சரோட ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ரொம்ப நாளா தள்ளி தள்ளி போயிட்டே வந்துட்டு இருந்த நம்ம சியான் விக்ரம் சரோட துருவ நட்சத்திரம் இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டே இப்போ வந்து அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நம்ம டைரக்டர் கௌதம் மேனன் சார் இவரோட டைரக்ஷன்ல, நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட மியூசிக்ல, நம்ம சியான் விக்ரம் சரோட நடிப்புல உருவாக்கி இருக்கிற படம் தான் வந்து துருவ நட்சத்திரம். ஏதோ ஒரு சில காரணத்துனால இந்த படத்துக்கான ரிலீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து தள்ளி தள்ளி போயிட்டே வந்துட்டு இருந்தது. இந்த படமும் வந்து எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த படத்துக்கு ஒரு தனி எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இப்போ இந்த துருவ நட்சத்திரம் படத்துக்கான ரிலீஸ் டேட்டே இப்போ வந்து அபிஷியலா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வர நவம்பர் மாசம் 24ஆம் தேதி இந்த துருவ நட்சத்திரம் படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலாவே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் சார் இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இசை வந்து அமைச்சிருக்காரு. ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருந்த சாங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிருந்தது. இந்த படத்துக்கான பிஜிஎம் எல்லாம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படமும் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதான் கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரியான சினிமா சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.